வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மங்களகரமான விளிம்பி ஆண்டு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியும் தமிழ் மாதத்தில் சித்திரை ஒன்றாம் தேதியும் பிறக்கிறது திரியோதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் ராசியிலும் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஏழு இரண்டு அளவிலே மேஷ லக்னத்தில் விளிம்பி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது தற்பொழுது நாம் கடக ராசி அன்பர்களுக்கான விளிம்பி தமிழ் புத்தாண்டு கூடிய ஆண்டு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் கடகராசி அன்பர்களே பொதுவாக எப்பொழுதும் மனதிலே தெளிவான சிந்தனையும் தெளிவான நீரோட்டமான எண்ணங்களையும் கொண்டவர்கள் நீங்கள் எந்த ஒரு செயலிலும் ஒரு தீர்க்கமான முடிவு நீங்கள் எடுத்துவிட்டீர்கள் என்றால் அந்த முடிவில் நீங்கள் எப்பொழுதும் பின்வாங்க மாட்டீர்கள் ஏனென்றால் உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் ஆட்சி பெறுகின்றார் மனோகாரகனான சந்திர பகவான் ஆட்சி பெறுகின்ற ராசியாகப்பட்டதுதான் ராசி அப்படிப்பட்ட ராசியிலே பிறக்கின்ற நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியைப் பெற வேண்டும் என்ற எண்ணத்தையும் எப்பொழுதும் வளர்பிறையாய் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்ற அபிலாஷைகளையும் ஆசைகளையும் கொண்டவர்கள் நீங்கள் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் முழுவதாக அதாவது ஒன்று முதல் நான்கு பாதம் ஆயிலமும் ஒன்று முதல் நான்கு பாதமும் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் உங்களுடைய ராசி ராஜ கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சூரியன் செவ்வாய் குரு அப்படிப்பட்ட ராஜ கிரகங்களை யோகக்காரர்களாய் பெற்றவர்கள் நீங்கள் பொதுவாக நீங்கள் பாக்கியவான் நம்மளுடைய கண்களுக்கு தெரிந்தது இரண்டு கிரகங்கள் ஒன்று சூரியன் மற்றொன்று சந்திரன் சூரியன் என்பதை நாம் வெறு சில நிமிடங்கள் மட்டும்தான் வெறும் கண்களால் பார்க்க முடியும் ஆனால் சந்திரனை முழுமதியாய் பௌர்ணமியாய் நாம் முழுவதாக அந்த இரவு முழுவதும் சந்திரனை பார்த்து மகிழ முடியும் ஆனால் சந்திரன் என்பவர் சூரியனுடைய ஒளியை பெறுகின்ற கிரகம் சூரியனால் கடல் பொங்குவதல்ல ஆனால் சந்திரனால் கடல் பொங்குகின்றது மனம் வேதளிக்கிறது பௌர்ணமி மற்றும் அமாவாசை அப்படி மனோக்காரகனை ராசியாதிபதியாக பெற்ற உங்களுக்கு இந்த விளிம்பி ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்று காண்கின்ற பொழுது ஆண்டு கோள்களுடைய கிரக நிலைகள் இவ்வாறு இருக்கிறது என்பதை முதலில் காணலாம் உங்களுடைய ராசியிலே கடகத்திலே ராகு பகவானும் ஏழாம் இடமான மகரத்திலே கேது பகவானும் இருக்கிறார்கள் இது ஒரு நல்ல அனுகூலமான சாதகமான ஒரு நிலை அல்ல ராகு மற்றும் கேதுவுக்கு ஆனாலும் ராகுவாகப்பட்டவர் கடக ராகு என்ற ரீதியிலே அவர் உங்களுக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய அளவிலே கெடுபலங்கள் செய்ய மாட்டார் நவ ராசியிலே உங்களை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் கடகம் ரிஷபம் துலாம் மகரம் போன்ற இடங்களில் அமர்கின்ற பொழுது மிக மிக நல்ல அமைப்பைத்தான் கொடுப்பார் எப்படி இருப்பினும் அது உங்களுடைய ஜென்மத்துக்குரிய ராசியிலே அமர்ந்திருப்பதால் ராகுவால் மனதிலே சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் தேவையற்ற வீண் விதண்டாவாதங்களும் வீண் வன்மமும் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ராகு பகவானால் ஏற்படும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு அமர்ந்திருக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு இறை வழிபாட்டிலே ஈடுபாடு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறுகின்றார் இவ்வாறு ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலும் ஏழாம் இடத்திலும் இருக்கின்ற பழகிய அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஆண்டு கோள்களிலே மற்றொரு கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வரை இருக்கின்றான் நான்காம் இடம் என்பதும் குருவுக்கு உகந்த இடம் அல்ல ஆகையால் குருவால் உங்களுடைய சுகத்தில் சிறு சிறு பிரச்சினைகளும் உங்களுக்கு மருத்துவ செலவையும் வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பகவான் மற்றும் குரு பகவான் ஏற்படுத்துவார்கள் ஆனால் கடகராசியை பொறுத்தவரை குரு பகவான் முதன்மையான காரகம் ஒரு பாக்கியத்துக்கு அமையகிறாள் அதாவது பாக்கியஸ்தானம் என்கின்ற ஒன்பதாம் இடத்துக்குரியவர் யார் என்றால் அது குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இவ்வாறு பார்க்கின்ற பட்சத்தில் குருவோடைய பார்வையால் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் என்பார்கள் ஆயுளுக்கு எந்தவிதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனாலும் உடல்நிலையிலே சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார் பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தையும் பார்க்கின்றார் அதாவது மிதனத்தை பார்க்கின்றார் எனவே சுபவிரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் குரு பகவான் எடுப்பார் இப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டு கோள்களே முக்கிய கிரகங்களான ராகு கேது குரு இவர்கள் அனுகூலமான நிலையில் இல்லை என்றாலும் ஆறாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் வெற்றியும் மேன்மையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களிலே சனீஸ்வர பகவான் அமர்கின்ற பொழுது அபரிதமான வெற்றியை கொடுப்பார் எதிர்பாராத வகையிலே தன வரவையும் வியாபாரத்திலே விருத்தியும் பல புதிய தொழில்களை துவங்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் கொடுப்பார் ஆறாம் இடம் என்பது சத்ருஸ்தானம் அந்த இடத்தில் அமர்கின்ற சனீஸ்வர பகவானால் சத்துருக்களை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலையும் எதிரிகள் உங்களை கண்டால் அஞ்சி நடுங்கி உங்களை விட்டு சற்று ஒதுங்கியே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வைப்பார் இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த ஆண்டு விளிம்பி ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் இவரால் உங்களுடைய வியாபாரத்திலையும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கும் ராகுக்குரிய பரிகாரமாக நீங்கள் துர்க்கையை வழிபட வேண்டும் துர்க்கையை நீங்கள் வழிபட வேண்டிய நாள் எந்த நாள் என்று பார்த்தால் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் ராகு காலத்திலே துர்க்கையை வழிபடுவதில் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி அந்த தோஷங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை அம்மன் உங்களுக்கு அருள் புரிவார் மேலும் குரு பகவான் உங்களுக்கு யோகக்காரகர் என்றாலும் தற்பொழுது கோச்சார ரீதியாக ஒரு அனுகூலமான சூழ்நிலை இல்லை என்பதால் குரு வாரத்திலே தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் சித்தர்களுடைய சமாதிகளுக்கு சென்று சித்தர்களை வழிபடுவதும் மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் குரு உங்களுக்கு அருள் புரிவார் பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை குரு பகவான் எப்பொழுதும் மிகப்பெரிய கெடுபலங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அல்ல நன்மை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ஆகையால் குருவை நீங்கள் வழிபடுவதின் மூலம் சித்தர்களை வழிப்படுவதன் மூலம் சித்தர்கள் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் பதஞ்சலி சித்தரை வணங்குவதன் மூலம் பதஞ்சலி சித்தரை நீங்கள் தினந்தோறும் நினைப்பதின் மூலம் ஓம் ஸ்ரீம் பதஞ்சலி சித்தரே போற்றி போற்றி என்று நீங்கள் தினந்தோறும் உச்சரிப்பதின் மூலம் அவருடைய திரு அருளால் குரு பகவான் பலம் பெற்று மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்வார் எனவே இவற்றை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிப்பதின் மூலம் அதாவது துர்க்கையம்மனை வழிபடுவதின் மூலம் குரு வாரத்திலே குரு பகவானையோ ஆஞ்சிநேரையோ சாய்பாபாவையோ ராகவேந்திரா சாமியோ அல்லது நான் கூறிய பதஞ்சலி சித்தரையோ வணங்குவதன் மூலம் இவற்றால் ராகு மற்றும் குருவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நிவர்த்தியாகும் மேலும் கேது பகவானுக்குரிய பரிகாரமாக தினந்தோறும் கணபதியை வணங்குவதும் சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் கணபதியை வணங்குவதும் அன்று ஆறு மணி அளவிலே மாலை ஆறு மணி அளவிலே நடக்கின்ற அபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொள்வதின் மூலம் கணபதியின் அருளால் கேது பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நன்மையை செய்வார் அவரை பலுப்படுத்துவது ஆஞ்சிநேரை வழிபடுவது அனுமன் சாலிசா என்ற அனுமன் கவசத்தை நீங்கள் தொடர்ந்து படிப்பதோ அல்லது அவற்றை நீங்கள் கேட்பதோ அனுமனால் சனீஸ்வர பகவான் மிகவும் பலம் பெற்று ஆட்சி போல் பலசாலியாக உங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுப்பார் அதனால் உங்களுக்கு மேன்மையும் வெற்றியும் கிடைக்கும் இவ்வாறு ஆண்டு கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டிய சிறு சிறு பரிகாரங்களை நான் கூறினேன் மாத கோள்களை பொறுத்தவரை அவர்கள் மாத ராசி பலன்களை கேட்பதன் மூலம் அந்த மாதத்தில் அவர்கள் உங்களுக்கு நன்மை எவ்வாறு செய்வார்கள் என்பதை நான் ஏற்றும் மாத ராசி பலன்களை நீங்கள் கேட்பதன் மூலம் அவற்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டிலே கிரக மாற்றங்கள் எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறது என்றால் முதலாவதாக பார்க்கின்ற பொழுது குரு பகவான் உங்களுக்கு பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபது அளவில் துலாம் ராசியில் இருந்து ராசிக்கு ஆகின்றார் விருச்சிக ராசிக்கு வருகின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அது ஐந்தாம் இடம் என்பதனால் அதன் பிறகு குரு பகவானால் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் ஐந்தாம் இடத்துக்கு வருகின்ற குரு பகவான் குரு பலத்தை கொடுப்பதும் ஐந்தாம் இடம் என்பது அவருக்கு அனுகூலமான சாதகமான மகிழ்ச்சியான இடம் என்பதாலும் அவர் அமர்கின்ற இடமாகப்பட்டது விருச்சகம் என்பதாலும் அது தன்னுடைய நட்பு வீடான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு முதல் யோகக்காரகன் யார் என்றால் ஐந்து மற்றும் பத்துக்குரிய செவ்வாய் பகவான் எனவே யோகக்காரகனான செவ்வாயோட வீட்டில் மற்றொரு யோகக்காரகனான குரு பகவான் அமர்கின்ற பொழுது மிகப்பெரிய நன்மைகளும் அதன் பிறகு உங்களுக்கு கொடுப்பார் குரு பேர்ச்சிக்கு பிறகு பார்க்கின்ற பொழுது ராகு கேது பேர்ச்சி கேது பேர்ச்சியாகப்பட்டது ஏழு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஏழு நாற்பத்தி மூணு அளவிலே ராகுவாகப்பட்டவர் கடகத்தில் இருந்து மிதுனத்திற்கும் கேதுவாகப்பட்டவர் மகரத்தில் இருந்து தனுசுக்கும் பேர்ச்சியாகினாலும் அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து சனி பகவானோடு சேர்க்கை பெறுகின்றார் ஆறாம் இடத்தில் அமர்கின்ற சனியும் கேதுவும் கூப்பிட்டு சேர்கின்ற பொழுது சனி பகவானுக்கு கேது பகவான் நட்பு கிரகமே எனவே அதன் பிறகு பார்க்கின்ற பொழுதும் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படும் இவையெல்லாம் இந்த விளிம்பி தமிழ் புத்தாண்டிலே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் சனீஸ்வர பகவான் ஆண்டு முழுவதும் அவர் தனுசிலேயே இருப்பார் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் குருவோடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றார் அது ஒரு திருக்கோயிலை போன்ற இடமாகும் பொதுவாக குருவோடைய வீடான தனுசு மற்றும் மீனத்திலே அசுப கிரகங்களான சனீஸ்வரர் செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகங்கள் அமர்கின்ற பொழுது நன்மையிலே செய்வார்கள் மேலும் குருவோடைய பார்வை பெறுவதோ குருவோடு சேர்க்கை பெறுவதோ இந்த அசுப கிரகங்களுக்கு நன்மையே செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் எனவே குருவோடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் குருவோடு ஒரு சூட்சும பரிவர்த்தனை பெறுகின்றார் அதாவது சனீஸ்வர பகவான் குருவோடைய வீட்டிலும் குரு பகவான் சனி பகவான் உச்சம் பெறுகின்ற துலாமலும் இருக்கின்றார்கள் இது ஒரு மறைமுகமான சூட்சும பரிவர்த்தனை உன் வீட்டில் நான் இருக்கின்றேன் நான் உச்சம் பெறும் வீட்டில் நீ இரு எனவே நாம் இருவரும் பரஸ்பர ஒரு ஒற்றுமையோடு இந்த ராசிக்கு நன்மையை செய்வோம் என்ற அடிப்படையிலே கடகராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானாலும் நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவானாலும் பல்வேறு விதமான நன்மைகளை இந்த விளிம்பி தமிழ் புத்தாண்டில் நீங்கள் பெறப்போகின்றீர்கள் எனவே தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக நன்மைகளை இருக்கின்ற சூழ்நிலையில் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற ராகுக்கு நான் கூறிய பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் மேலும் குரு பகவானை நீங்கள் தொடர்ந்து பத்தாம் மாதம் வரை வழிபட வேண்டும் அதன் பிறகும் நீங்கள் அவரை வழிபடுவதனால் நன்மைகளை ஏற்படும் இவை பார்க்கின்ற சூழ்நிலையிலே உங்களுக்கு கிரக மாற்றங்கள் இவ்வாறு நடக்கும் என்றதையும் நான் பார்த்த பிறகு நட்சத்திர ரீதியாக உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே எந்த கிரகத்தோடைய திசா புத்தி அந்திரம் நடக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் கோச்சார ரீதியாக கிரக கோள்களை நாம் கண்டோம் ஆனால் அவரவருடைய பிறந்த நேரம் தேதி வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே ஏற்படக்கூடிய ஜனன ஜாதகம் என்பதுதான் நமக்கு துல்லியமாக நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிவிக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பிறப்பிலே குரு சிறு திரு ஆண்டுகள் நடக்கும் ஏனென்றால் நான்காம் பாதத்தில் பிறந்திருப்பதால் அது ஒரு நான்கு ஆண்டுக்குள் நடக்கும் அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது கடகராசிக்கே இதுதான் நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை காலபுருஷ தத்துவம் கொடுக்கிறது என்னவெனில் தொடர்ந்து மிக சீண்ட ஆண்டுகள் சனி பகவான் பத்தொம்போது ஆண்டுகள் நடக்கிறார் அந்த பத்தொம்போது ஆண்டுகளுக்குரிய தசை நீங்கள் ப உங்களுடைய வயதிலேயே நீங்கள் பெறுகின்றீர்கள் அதாவது குரு தசை நான்கு வருடத்துக்கு முடிந்த பிறகு சனி தசை உங்களுக்கு நடக்கும் அது பத்தொன்போது வருடம் மேலும் பார்க்கின்ற போது அதற்கு அடுத்தபடியாக புதன் தசையாகப்பட்டது பதினேழு வருடம் உங்களுக்கு நடக்கும் இவை எல்லாம் காண்கின்ற பொழுது பத்தொம்பது மற்றும் பதினேழு என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் உங்களுக்கு இத்தகைய தசைகள் நீண்ட தசைகள் நடக்கும் உங்களுடைய ஜனன ஜாதக ரீதியாக புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கின்ற கடகராசி அன்பர்களுக்கு ஜனன ஜாதக ரீதியாக லக்னத்தின் அடிப்படையிலே சனீஸ்வர பகவானும் புதன் பகவானும் பலம் பெற்றிருக்கிறார்கள் ஆட்சி உச்சம் மற்றும் நவாம்சத்திலே ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் இத்தகைய தசைகள் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் முப்பத்தி ஆறு வயதுக்கு பிறகு பார்த்தால் கேது தசை அது ஒரு ஏழு வருடம் ஆனால் அதன் பிறகு சுக்கர தசை இருபது வருடம் இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான காலகட்டங்கள் எல்லாம் மிக நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசைகள் வருகிறது எனவே ஜனன ஜாதக ரீதியாக எவ்வாறு புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கிற உங்களுக்கு லக்னத்தின் அடிப்படையிலே எப்பய கிரகங்கள் இருக்கின்றது என்பதை ஒரு நல்ல ஜோதிடர் உங்களுக்கு அவற்றை ஆராய்ந்து தெரிவிக்கலாம் அதற்குரிய பலங்களையும் பலவீனமாக இருந்தால் அதற்றை பலப்படுத்தக்கூடிய பரிகாரங்களையும் உங்களுக்கு எடுத்துக்கொள்வார் புனர் பூச நட்சத்திரத்துக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் என்பது சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் எனவே நீங்கள் பிறக்கின்ற பொழுதே சனி தசை நடக்கும் உங்களுக்கு சனி தசையாகப்பட்டது பத்தொம்பது வருடம் கர்ப்ப செல் போக வருடங்களாகப்பட்டது சற்று குறைய வாய்ப்பிருக்கிறது புதன் தசை என்பது சனி தசைக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வரும் அது பதினேழு வருடம் அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது கேது தசை சுக்கர தசை சூரிய தசை இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசையில் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திப்பீர்கள் எனவே உங்களுடைய ஜா ஜாதகத்தின் அடிப்படையிலே பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இவற்ற கிரகங்கள் இந்த கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருந்தால் கோச்சார ரீதியாக குரு பகவான் மற்றும் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நிச்சயம் முழுமையாக இல்லாமல் பல்வேறு விதமான குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இறைவழிப்பாடு ஒருபுறம் செய்கின்ற பொழுதும் ஜனன ஜாதகரீதியாக கிரக தசாபுத்தி அந்தரர்கள் சாதகமான சூழ்நிலையில் இருக்கின்ற சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் நிச்சயம் குறையும் பூச நட்சத்திரத்துக்கு அடுத்த வழியாக பார்க்கின்ற பொழுது ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் என்பது புதனோடைய நட்சத்திரம் எனவே பிறக்கின்ற பொழுதே உங்களுக்கு புதந்தசை இந்த புதன் திசைக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது கேது திசை சுக்கர திசை சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர்களுடைய திசைகள் எல்லாம் உங்களுக்கு வரும் சூரியன் சந்திரன் செவ்வாய் என்பவர்கள் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை யோகக்காரர்கள் எனவே ஜனன ஜாதகரீதே அவர்கள் நன்றாக இருந்துவிட்டால் உங்களுக்கு யோகம்தான் ராஜயோகம்தான் எனவே இவ்வாறு நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு நடக்கின்ற தசை ஜாதகத்தின் அடிப்படையிலே தான் அதற்குரிய பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் கோச்சார ரீதியாக வருகின்ற சூழ்நிலைகளிலும் ஜனன ஜாதகரியாக நடப்பு புத்தி அந்தரத்தை அடிப்படையாக கொண்டு அவற்றின் மூலமாக இருவரையும் சேர்த்து கணித்து எவ்வாறு பலாபலங்கள் இருக்கிறது பரிகாரங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் எந்த இறைவனை தொடர்ந்து வழிபட வேண்டும் எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் எந்த எந்திரத்தை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து கூறுவேன் மந்திரம் எந்திரம் தந்திரம் மந்திரம் என்பது நாம் உச்சரிப்பது எப்படி நாம் ஒரு அலைபேசி எண்ணிலே ஒரு சிங்கார்டை போட்ட பொழுது எந்த நெட்வொர்க்கை அது கேட்ச் பண்ணுகிறதோ அதே போன்றுதான் நம் மனம் என்கின்ற மொபைல்லே மனம் என்கின்ற கோயிலே நாம் மந்திரம் என்கின்ற ஒரு சொல்லை சொல்ல சொல்ல நமக்கு பல்வேறு விதமான ஆற்றலையும் எதிர்மறையான எல்லாம் வெளியே சென்று நேர்மறையான கதிர்வீச்சுகளெல்லாம் நம் உள் வரும் எப்படி நாம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுகின்றோமோ அதுபோல் வெளியே எதிர்மறையான கதிர்வீச்சுகளை வெளியே விட்டு உள்ளே நேர்மறையான கதிர்வீச்சுகளை சாசிப்போம் எனவே இவற்றையெல்லாம் ஒரு நல்ல ஜோதிடர் தான் உங்களுக்கு எடுத்துரைப்பார் இழுவியா விளிம்பி ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு சனி பகவானால் பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய இந்த நிலையில் உங்களுக்கு நீங்கள் சொன்னான் சொன்ன இந்த இறை வழிபாட்டின் மூலமாக ராகுவால் மற்றும் குருவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை எல்லாம் நிச்சயம் கொடுக்க குறைக்க முடியும் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் உங்களுக்கான ஆத்ம பலம் மனோபலம் மிக மிக அதிகமாகி நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புகழ் மாலையும் வெற்றி மாலையும் கிடைக்கும் இந்த வருடத்தை பொறுத்தவரை யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்காதீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று முனைப்பு காட்டினீர்கள் என்றால் அவற்றால் உங்களுக்கு மனக்குழப்பமும் சஞ்சலங்களும் வீண் அலைச்சல்களும் வேதனைகளும் தான் கிடைக்கும் எனவே யாரையும் நம்பாதீர்கள் மூன்றாம் நபரை நம்பி உங்களுடைய செயலையோ வேலையோ ஒப்படைக்காதீர்கள் அவற்றால் உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் இந்த விளிம்பி ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு சனீஸ்வர பகவானால் மிகப்பெரிய நன்மையும் கோச்சார ரீதியாக மேலும் குரு பகவான் மற்றும் ராகு பகவானுக்குரிய பரிகாரங்கள் செய்வதன் மூலம் அவர்களாலும் உங்களுக்கு நன்மையும் ஏற்படும் இதுவரை நான் இதுவரை நாம் பார்த்தது கடகராசி அன்பர்களுக்கான விளிம்பி தமிழ் புத்தாண்டு கோச்சார பொது பலங்கள் இனி நாம் துறை ரீதியாக எவ்வாறு இருக்கும் என்பதைக் காணலாம் முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது கடகராசி வியாபாரி அன்பர்களே ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானால் உங்களுடைய வியாபாரத்திலே பல்வேறு விதமான நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கும் குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்தாலும் அவருடைய பார்வையாகப்பட்டது பத்தாம் இடத்தில் பதிவதால் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் குருவாகப்பட்டவர் உங்களுக்கு யோக என்பதால் அவராலும் உங்களுடைய வியாபாரத்திலே விருத்தி அடையும் மேலும் பல புதிய வியாபாரத்தை துவங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் ஜாதகரீதியாக தசாபுத்தி அந்த சிறப்பாக இருக்கின்ற சூழ்நிலை அவற்றில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால் கொடுக்கல் வாங்கலிலே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கூட்டாளிகளிடம் நீங்கள் சற்று நல்ல ஒரு விதமான ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டும் உங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள் என்று எடுத்து பார்த்தோம் என்றால் இருக்க மாட்டார்கள் ஆகையால் அவர்களிடம் நீங்கள் எப்பொழுதும் ஒரு கவனத்தை விற்க வேண்டும் எனவே உங்களுடைய வியாபாரத்திலே உங்களுடைய கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய நேரமாகவே இந்த விளிம்பி தமிழ் புத்தாண்டு அமர்கிறது குருவோடைய பயிற்சியாகப்பட்டது பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அவர் மிக சிறந்த இடத்தான ஐந்தாம் இடத்துக்கு வந்த பிறகு குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் பல்வேறு விதமான யோகத்தை கொடுப்பார்கள் எனவே ஆண்டின் இறுதியிலே பெரிய பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டிலே அமைய இருக்கிறது எனவே வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுடைய கடின உழைப்பையும் கவனத்தையும் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாகவும் நேரம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நேரமாகவும் வாக்கை கொடுக்காமல் இருங்கள் ஆனால் கொடுத்த வாக்கை வியாபாரத்தில் கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய பெயருக்கு சிறு பாதிப்புகள் ஏற்படும் எனவே இந்த ஆண்டாகப்பட்டது உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே அமைகிறது தற்பொழுது நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காண்கின்ற பொழுது முதலில் நாம் நான் ஐடி துறையைச் சேர்ந்த கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காணலாம் நான் ஐடி துறையை சேர்ந்த நண்பர்களே உங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானால் இதுவரை நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் தேவையற்ற ஒரு எதிர்ப்புகளையும் தேவையற்ற திரு இடைஞ்சல்களையும் சக ஊழியர்களிடம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய அளவிலே சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பார் ஆனாலும் ராகு பகவான் ராசியிலே இருப்பதனால் எண்ணங்களிலே நீங்கள் சிதறவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இறை வழிபாட்டை நீங்கள் நினைத்துக்கொள்ள வேண்டும் இன்று நான் இந்த கோயிலுக்கு செல்ல போகின்றேன் என்று காலையிலே ஒரு முடிவு எடுத்துவிட்டு அதே சிந்தனையோடு உங்களுடைய வேலையிலே நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் அந்த இறைவனால் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும் இவற்றை நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமும் குரு வாரத்திலே தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதின் மூலம் ஒருமுறை நீங்கள் திருப்பதி சென்று வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பமும் ஏற்படும் இவற்றை செய்வதின் மூலம் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஜனன ஜாதக ரீதியாக நன்ற தசை புத்தி அந்திரம் நடக்கிறது என்றால் உங்களுக்கு மேன்மையும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் அவர்களால் நற்சான்றிதழும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டாகப்பட்டது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாகவே தெரிகின்றது தற்பொழுது நாம் ஐடி துறையை சேர்ந்த கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காண்கின்ற பொழுது ராசியிலே ராகு இருக்கின்றாரே என்று எண்ண வேண்டாம் கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய நேரமும் காலமும் இது அவற்றை செலுத்துவதன் மூலம் கவனத்தை விடாமல் இருப்பதன் மூலம் உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் எட்டாம் இடத்துக்குரியவர் எட்டாம் இடத்துக்குரியவர் ஆறாம் இடத்தில் அமர்வது விபரீத ராஜயோகம் என்ற யோக அமைப்பையும் மேலும் சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்தில் அதுவும் உருவோடைய வீட்டிலே இருப்பதினால் அவரால் பல்வேறு விதமான நன்மைகளையும் மேன்மையும் ஏற்றமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஆண்டாகப்பட்டது உங்களுக்கு நல்ல ஆண்டாகவே அமைகிறது ஆனாலும் ராகு மற்றும் குருவுக்குரிய பரிகாரங்களை நான் முதல் கூறியவாறு அவற்றை நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்களுக்கான ஏற்றம் இந்த விளிம்பி தமிழ் புத்தாண்டிலே அமையும் தற்பொழுது நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் திருமணம் ஆன பெண்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ராசியிலே ராகு இருக்கின்றார் மனநிலே சிறு சிறு வேதலைகளை கொடுப்பார் தேவையற்ற ஒரு வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு நிலையை கொடுப்பார் ஆனால் உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நன்றாக இருந்துவிட்டால் இவற்றால் ஏற்படையக்கூட கெடுபலன்கள் நிச்சயம் குறையும் கடக ராசியை பொறுத்தவரை சந்திரனை ராசியாதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள் இறை வழிபாட்டிலே நாட்டம் உள்ளவர்கள் நிச்சயம் நீங்கள் அதை தொடர்ந்து செய்வீர்கள் அனுமன் சாலிசா என்ற அனுமன் கவசத்தை நீங்கள் தொடர்ந்து படிப்பதன் மூலம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளையும் ஏற்படும் ஒரு முறை நீங்கள் சோழங்களில் இருக்கின்ற லக்ஷ்மி நரசிம்மரையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவதன் மூலம் பல்வேறு விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வேலை பார்ப்பவர் என்றால் வேலை பார்க்கின்ற இடமாகப்பட்டது பத்தாம் இடம் என்கின்ற ஜீவனம் சாணம்தான் அவற்றை பற்றி எடுத்து கூறும் அந்த இடத்தை யோகக்காரகனான குரு பகவான் பார்வை செய்வதனால் உங்களுடைய வேலை வாய்ப்பிலே எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது சனீஸ்வர பகவானும் அதற்குரிய வெற்றியை உங்களுக்கு அடித்தளமாக அமைத்து கொடுத்து மிகப்பெரிய எல்லாம் வேலை பார்க்கின்ற இடத்திலே உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் யாரிடம் தேவையில்லாமல் உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அவர்களிடம் உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய எண்ணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அவர்களிடம் கூறி அதற்கான சொல்யூஷனை கேட்காதீர்கள் இவற்றால் உங்களுக்கு குழப்பங்களைத்தான் மேலும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் எனவே வேலை பார்க்கும் இடத்திலே யாரிடமும் நீங்கள் தேவையற்ற முறையிலே ஒரு உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகவே அமைகிறது திருமணமாகாத பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் குருபலம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம் ஜனன ஜாதக ரீதியாக நன்னாக இருக்கக்கூடிய திசை புத்தி அந்தரம் நடந்து கொண்டு இருந்தால் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான்தான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்குரிய கலத்திரஸ்தானாதிபதி எனவே அவர் உங்களுக்கு மிக பலமாக ஆறாம் இடத்தில் இருக்கிறார் மேலும் பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான சுபகாரியத்துக்கு முயற்சி செய்கின்ற பொழுது வெறும் உங்களுடைய நட்சத்திரமான புனர்பூசம் பூசம் ஆயுளம் அதற்கு அடிப்படையாக மணமகளுடைய நட்சத்திரத்தை வைத்து பொருத்தங்கள் மட்டும் பார்க்காதீர்கள் ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜனன ஜாதகமும் மணமகனுடைய ஜனன ஜாதகமும் எவ்வாறு பொருந்துகிறது என்பதை நீங்கள் ஆராய வேண்டும் இது ஒரு நல்ல ஜோதிடர் எடுத்து கூறுவார் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுக்கான அறிவுரைகளுக்கு நான் சொல்லுவேன் உங்களுடைய ஜாதகமும் மணமகன் ஜாதகமும் ஆராய்ந்து இவ்வாறு பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய முயற்சிக்கான வெற்றியை கொடுப்பார் நீங்கள் வேலை பார்ப்பவர் என்றால் அவற்றில் உங்களுக்கு எந்தவிதமான விதமான பிரச்சனைகளும் இருக்காது இதுவரை உங்களுக்கு நான்காம் இடம் ஐந்தாம் இடம் என்று கடந்த ஐந்து வருடங்களாக சனீஸ்வர பகவான் அனுகூலமான இடத்தில் இல்லாமல் இருந்தவர் தற்பொழுது ஆறாம் இடம் என்கின்ற சத்துருஸ்தானத்தை வெற்றி கொள்ளக்கூடிய இடத்திலே அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வேலை பார்க்கின்ற இடத்திலே நல்லவிதமான ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டு தற்பொழுதுதான் மாணவர்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது மாணவ கண்மணிகளே புத்திக்காரகன் என்கின்ற குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் அது ஒரு சாதகமான நிலை இல்லை என்றாலும் சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும் அனுமனை நீங்கள் தொடர்ந்து வழிபடுவதும் சனிக்கிழமையன்று சிவ ஆலயம் சென்று சனீஸ்வரருக்கு எல் விளக்கு ஏற்றுவதும் கருப் கருப்பு அஸ்திரம் சாத்துவதன் மூலம் கருங்குவலை பூ சாத்துவதன் மூலம் சனீஸ்வர பகவானின் திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சனீஸ்வர பகவான் இவ்வாறு எல் விளக்கு ஏற்றுவதன் மூலம் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் எனவே இந்த ஆண்டாகப்பட்டது இறைவழிப்பாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கின்றது மற்றபடி இப்பொழுது பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதத்திலே நீங்கள் புதிதான கல்லூரிக்கோ இல்லை மேற்படிப்புக்கோ செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற சூழ்நிலையில் உங்களுக்கான விருப்பமான கல்லூரியிலே இடம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஜாதக ரீதியாக நன்னாக இருக்கக்கூடிய திசை உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் உங் நீங்கள் எதிர்பார்க்கின்ற கல்லூரியிலே உங்களுக்கு இடம் கிடைக்கும் மேற்படிப்புக்கு முயற்சிக்கின்றவர்களுக்கு எல்லா விதமான நன்மையும் ஏற்படும் கலைத்துறையைச் சேர்ந்த கடகராசி அன்பர்களே கலைக்காரகனான சுக்கிர பகவான் இந்த விளிம்பி ஆண்டை பொறுத்தவரை அவரே சேனாதிபதியாக வருவதினால் தளபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் கலைத்துறையிலே உங்களுக்கு பல்வேறு விதமான ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய படைப்புக்கு பலதரப்பட்ட மக்களால் பாராட்டும் பெயரும் புகழும் பணமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் உங்களுடைய முயற்சிக்கான பலன்களாகத்தான் இவை இருக்குமே ஒழிய ஒரு அதிர்ஷ்டமான பலன்களாக இவற்றை எடுத்துக்கொள்ள முடியாது எனவே உங்களுடைய முயற்சிக்கான தடைகள் பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார் எனவே ஒரு முறை திருநாகேஸ்வரம் அல்லது காலகஸ்தி சென்று வருவது சிறந்த ஒரு பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம் கலைத்துறை என்பது ஒரு பெரிய முதலீடை செய்யக்கூடிய ஒரு துறையாகும் எனவே இந்த ஒரு பரிகாரமாக ஒரு முறை நீங்கள் காலகஸ்தியோ திருநாகேஸ்வரமோ சென்று பகவானை வழிபட்டு வருவது உங்களுடைய படைப்புக்கான ஒரு நல்ல பெயரும் புகழும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறும் இந்த ஆண்டை பொறுத்தவரை விளிம்பி ஆண்டாகப்பட்டது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஏற்றமான ஒரு ஆண்டாகவே அமைகிறது தற்பொழுது நாம் அரசியல் துறையை சேர்ந்த கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம் பல அரசியல் தலைவர்கள் எல்லாம் கடக லக்னத்திலையும் கடக ராசியிலும் பிறந்தவராக இருக்கின்றார்கள் ஏனென்றால் சந்திரன் என்கின்ற மனோகாரகன் என்பவரை ராசியாதிபதியாக பெற்றவர்கள் நீங்கள் சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய இடம்தான் கடகராசி ஆகையால் கடகராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் மனதிலே ஒரு தெளிவான சிந்தனையும் அவற்றை முடிவெடுத்துவிட்டால் அவற்றிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க மாட்டீர்கள் அவற்றுக்காக நீங்கள் எப்பொழுதும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீர்கள் இவ்வாறு இருக்கின்ற சூரியிலே இந்த ஆண்டை பொறுத்தவரை சூரியன் ராஜாவாக இருக்கக்கூடிய ஆண்டுதான் விளிம்பி ஆண்டு எனவே அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டாகப்பட்டது ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பதவியும் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமைகிறது உள்ளாட்சி தேர்தலிலே வருகின்ற சூழ்நிலையிலே உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவற்றில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே விளிம்பிய ஆண்டு அமைகிறது இதுவரை நாம் பார்த்தது கடகராசி அன்பர்களுக்கான கோச்சார பலன்கள் விளிம்பி ஆண்டுக்குரிய கோச்சார பலன்கள் நான் ஏற்கனவே கூறியது போல் அவரவருடைய ஜனன ஜாதகத்தின் தான் துல்லியமான நூறு சதவீத பலன்களை எதிர்கால பலன்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் கடந்த காலத்தில் ஏற்பட்டக்கூடிய தவறுகளுக்கான பரிகாரத்தையும் நாம் செய்ய முடியும் முன்னோர்கள் பித்ருக்கள் ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதா என்றால் அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையைத்தான் அறிய முடியும் எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது தகுந்த ஜோதிடம் நீங்கள் சென்று எவ்வாறு இருக்கிறது என்பதை காண்டு அதற்குரிய செயல்பாடுகளை நீங்கள் அமைத்துக் கொள்வதே நல்லது என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது கோச்சாரத்தின் அடிப்படையிலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் நான் சென்னையிலே இருப்பதினால் என்னை நீங்கள் நேரிலே வந்து உங்களுடைய பலாபலன்களை அறிந்து கொள்ளலாம் என்னை நீங்கள் அணுக வேண்டுமெனில் கீழே இருக்கின்ற அலைபேசினை என்னை அழைத்து ஒரு நல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த நாளிலே என்னை நீங்கள் நேரிலே தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் வெளியூரிலோ வெளிநாட்டிலோ இருக்கக்கூடிய அன்பர்கள் என்றால் தொலைபேசியிலேயே அழைத்து என்னை நீங்கள் அணுகலாம் மேலும் அலைபேசியிலே உங்களுடைய பலாபலங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வீடியோ சேட்டிலோ ஸ்கைப்பிலோ வாய்ஸ் சாட்டிலையோ வாட்ஸ்அப்லையோ என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் உங்களுடைய பலாபலங்களை முழுவதாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு உங்களுடைய இமெயிலுக்கு அனுப்புவேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யலாம் அதன் அருகிலே பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் மாத பலன்களுக்குரிய பலன்களையும் பலதரப்பட்ட புதிய வீடியோக்களும் அது உங்களுக்கு உடனுக்குடன் அறிவிக்கும் எனவே இந்த விளிம்பி ஆண்டாகப்பட்டது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வெற்றியும் மேன்மையும் மகிழ்ச்சியும் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு வழங்குவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்